போயிட்டு வரவா? அதுக்குள்ளாரியே பொண்ணு அப்பா போயிட்டு வரேன். ஓகே டாக்டர் போயிட்டு வா. பாய் பாய். எனக்கு ஒரு கொள்கை இருக்குமா, அதை விட்டு நான் மாற மாட்டேன். ஆமா, ஒரு வயசு பொண்ணு இப்படி தெரியல வரலாமா? அது இந்த காலத்துல இருந்தா வராதமா? பச்சைகாய்களையே குடுத்து உடம்பு அப்படியே பச்சை பட்டேன்னு அப்படி அருமையாக அழுத்தம் தந்திச்சு வாங்க வேண்டிய கைதாண்டா வாங்கிருக்குது. வந்து யாரும் யாரும் பார்த்தீங்க கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய நிச்சயதார்த்தத்துக்கு நாலு பேர் வேணும்னா எனக்கு உடம்புறையே கிடையாது. அதனால்தான் கத்திரிக்காய் எனக்கு பைசியம் கொடுத்துருக்கும் போல இருக்கு. கொஞ்ச நேரத்தில் நிஜமாக பிடிக்கும் போது ஐயா சொல்லா வீட்டுக்குள்ள வந்து எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு விட்டுக்கிறோம். வயிறு பத்தி எழுந்து பாட்டு வருவா பாரு பாட்டு மாப்பிள பாட்டை வருத்தப்படுவாரு. ஐயோ இதுவா மாப்பிள்ள நீங்க சொன்ன கருத்தல் போறாங்க. நினைச்சு கல்யாணம்
கவலைப்படாத உங்க கல்யாணம் தானே, அடுத்த ஆடி இல்ல சனிக்கிழமை ஒவ்வொரு பத்து இல்ல தாலியை கட்டு. சனி பெருக்கா உன்ன கட்டினா என்ன போடுவான்? அடே மனதில் மாட்டேன் சாப்பாடு போட்டுருக்கு. அதனால இந்த சிட்டு இந்த பட்டு விட்டு அடிக்கடி வர முடியல. என்ன பாக்கலாமா? நினைச்சு புறப்பு நடத்தின கடைசியில் நானே அடி வாங்கிட்டேன். கடவுள்
எனக்கு சரியாக பேப்பரை கொடுத்துட்டா. யார்பட்ட பெண்ணோ நீ எனக்கு ஆறுதல் சொல்ற. அம்மா உன் முகத்தை பார்த்த உடனே நான் பெத்த பெண்ணு எனக்கு ஞாபகம் வருதுமா. இருந்ததுமா பெண்ணு பிறந்தா தகப்பனுக்கு தலைமுடிவு. யாரோ ஒரு பைத்தியக்காரன் சொன்னதை நம்பி பெத்த மகன தாய்கிட்ட இருந்து பிரிச்சு அனாத விடுதியில கொண்டு போய் சேர்த்த பாவி மாதா பாவி. ஐயோ பாவம். ஐயா உங்களுக்கு வேற யார் பெண்ணும் என்னமா என் வீட்டுக்கு வந்து அங்கேயே தங்கியிருக்கலாம். கடைசி வரைக்கும் நான் உங்களை காப்பாத்துறேன். வாங்கய்யா வாங்க. இல்லம்மா இல்ல. என் மனைவி பிரிஞ்சு பல வருஷங்கள் ஆச்சு. அவள் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு நீ சொன்னபடி பொண்ணு பிறந்தா பெருமதாவை தவிர தலை புரிவு இல்ல. நான் மனசு மாதிரி தெரிஞ்சுட்டேன். என்ன மன்னிச்சு அவகிட்ட கண்ணீர் விட்டு கவரி மன்னிப்பு கேட்டாத்தா எனக்கு ஆர்வம் கிடைக்குமா. அம்மா இதுவரைக்கும் இருட்டுல கிடந்த இன்னைக்கு நீ வந்து எனக்கு ஒரு புது வெளிச்சத்தை கொடுத்துட்டா. நீ மகராட்சியா இருக்கணும். போயிட்டு வாமா போயிட்டு வா. என்னம்மா இப்பதான் உன் நிலைமை எனக்கு வந்திருக்கு. உன் அருமை எனக்கு தெரியாம போச்சு. குழந்தையா இருக்கும் போது தாயும் வயசான காலத்துல மனைவியும் எவ்வளவு உதவிக்கிறத நான் உணர்ந்துட்டேன். பொண்ணம்மா நான் உணர்ந்துட்டேன்.